ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஆக்ட் பண்ணுற ஆக்ட்ரஸோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் தீபக் திங்கர், நக்ஷத்ரா நாகேஷ், நிக் நேம் தீபக் அண்ட் நக்ஷத்ரா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரி, நம்ம தீபக் ஆக்டர், ஆங்கர் அண்ட் மாடலாக இருக்காங்க. நம்ம நக்ஷத்ரா ஆக்ட்ரஸ், விஜே மாடல் அண்ட் ஆங்கராக இருக்காங்க. செலிப்ரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் ஃபேமஸ் ஆனது ஜீதமிழ் மூலயமா. ஆங்கர்ஸாக பல ஷோ பண்ணியிருக்காரு. நம்ம நக்ஷத்ரா ஃபேமஸ் ஆனது காதல் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் மூலமாக. இதில் அஸ்வின் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், நம்ம ரெண்டு பேர்த்தோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த், தீபக் 15 செப்டம்பர் 1979, நக்ஷத்ரா 11 செப்டம்பர் 1990 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் ரெண்டு பேருமே சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு தீபக்கு 43, நக்ஷத்ராவுக்கு 32 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க சினிமா பர்பஸ்க்காக. அண்ட் இவங்க அஸ்வின் கூட சேர்ந்து நடித்த அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிரபலமாச்சு. நெக்ஸ்ட், இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஹைட், தீபக் 175 சென்டிமீட்டர், நக்ஷத்ரா 165 சென்டிமீட்டர் இருக்காங்க. வெயிட், தீபக் 71 கேஜிஸ், நக்ஷத்ரா 55 கேஜிஸ் இருக்காங்க. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கு பிளாக் கலர்லையும் நக்ஷத்ராக்கு பிளாக் கலர்லையும் இருக்குங்க. ஐஸ் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கு ப்ரௌன் கலர்லையும் நம்ம நக்ஷத்ராக்கு பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக சேர்ந்து விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தீபக்குடைய அம்மா நேம் மாலதி, நம்ம நக்ஷத்ராவுடைய அம்மா நேம் நளினி, தீபக்குடைய அப்பா நேம் தின்கர், நக்ஷத்ராவுடைய அப்பா நேம் நாகேஷ். மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. தீபக்கோட ஒய்ஃப் நேம் சிவரஞ்சினி, நக்ஷத்ராவுக்கு இப்போ ரீசெண்டாக தாங்க மேரேஜ் ஆச்சு. ரொம்ப நாள் லவ் பண்ணி அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம நக்ஷத்ரா. ரொம்பவும் அழகாக நடந்துச்சு கல்யாணம். அவரோட பேர் ராகவ். தீபக்கு அக்னித் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்குது. நக்ஷத்ராவுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், ரெண்டு பேர்த்தோட ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்கூலிங், நம்ம தீபக் ஸ்கூலிங் எங்கே பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கில் அட்ராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. நம்ம நக்ஷத்ரா செட்டிநாட் வித்யாசரம் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க. நம்ம தீபக் லயலா காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காங்க. நம்ம நக்ஷத்ரா ஐஹெச்எம் சென்னையில் காலேஜ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல்னு பார்த்தீங்கன்னா, தீபக் எக்கனாமிக்ஸ், நக்ஷத்ரா கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் அன்னி அப்படிங்கிற மலையாளம் சீரியல்லையும், ஃபிலிம் ஆல்பம் அப்படிங்கிற ஃபிலிமில் 2002 இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. நக்ஷத்ரா வானவில் ஷோ அப்படிங்கிற தந்தி டிவியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா, சேட்டை அப்படிங்கிற ஃபிலிமில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட், இவங்க ரெண்டு பேர்த்தோட செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தீபக்கு பிடிச்ச ஆக்டர் ரஜினிகாந்த் அண்ட் அஜித், நக்ஷத்ராவுக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய் அண்ட் சிம்பு. தீபக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ரன் அண்ட் அனுஷ்கா. நக்ஷத்ராவுக்கு பிடிச்சது நயன்தாரா. ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கு பிடிச்ச இடம் பாரிஸ், நக்ஷத்ராவுக்கு பிடிச்ச இடம் சுவிட்சர்லாந்து. ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நக்ஷத்ராவுக்கு பிடிச்சது சவுத் அண்ட் இட்டாலியன் ஃபுட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம நக்ஷத்ரா அண்ட் தீபக்குடைய அதர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் பொறுத்த வரைக்கும் ஜிம்மிங், மியூசிக் அண்ட் கேம்ஸ் விளாட்றது. நக்ஷத்ராவுக்கு டான்ஸிங், ட்ராவலிங் அண்ட் மியூசிக். டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் இதுவரைக்கும் 10 மூவிஸ் அண்ட் 14 சீரியல் அண்ட் 35 ஷோஸ் மேலே கலந்திருக்காரு. அண்ட் ஆங்கராகவும் இருந்திருக்காரு. நம்ம நக்ஷத்ரா 4 ஆங்கர் ஷோஸ் அண்ட் 6 சீரியல், 9 ஃபிலிம்ஸ் அண்ட் 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் 20,000 15 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம நக்ஷத்ரா 10,000 40 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் கிட்ட 45 crores, நக்ஷத்ரா கிட்ட 30 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.